பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக மீண்டும் ரத்தினவேலை நியமிக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், உறுதியேற்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு அறிவுரையும் வழங்கப்படவில்லை. இதுபோன்று ஏற்கனவே பல கல்லூரிகளில் நடந்தபோது அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சி வருத்தமளிக்கும் செயலாக இருந்தாலும், இது குறித்து அரசு முன்பே வழிகாட்டுதலை வழங்காததாலே இது நடந்தது என்பதால் மருத்துவக் கல்லூரி முதல்வரை தண்டிப்பது நியாயமற்ற செயல். எனவே அவரை மீண்டும் முதல்வராக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை சிறையில் இருக்கும் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மதுரை நீதிபதிக்கு பகீர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தன்னை சிறையில் காவலர்கள் துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள ஸ்ரீதர், தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும், நீதிமன்றம் கொண்டு வரும் வழியில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். இரவு நேரங்களில் கைதிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று அனைத்து மாவட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இது சம்பந்தமாக டிஜிபி வெளியிட்டிருக்கும் சுற்றறிக்கையில், கைதானவர்களை மாலைக்குள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, திருவண்ணாமலை என அடுத்தடுத்து விசாரணை கைதிகளின் மரணம் நடந்தது விமர்சனங்களை கிளப்பிய நிலையில் டிஜிபி இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்று கோவையின் பல்வேறு நகைக்கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. இன்று எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் வளம் பெருகும் என்பது ஐதீகம். இதனால் கோவையில் பல இடங்களிலும் இன்று மக்கள் நகைக்கடைகளில் குவிந்தனர். 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக கடைகளுக்கு மக்கள் வர கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் தற்போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குவிந்தனர். இதனால் நகைக்கடைக்காரர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கட்சியில் மரியாதை இல்லாததால் புதுச்சேரி திமுக இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக முகமது யூனஸ் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரம்ஜானை முன்னிட்டு 2500 மேற்பட்டோருடன் சேர்ந்து தொழுகை செய்த பின் பேசிய யூனஸ், பல காலமாக பொருளாதாரம் உள்ளிட்ட பலவற்றை இழந்து பணியாற்றிய தனக்கு கட்சியில் மரியாதை அளிக்கப்படவில்லை என்றும், இஸ்லாமியர்களை திமுக அரவணைத்து செல்லவில்லை என்றும் குற்றம் சாட்டி தனது இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பை ராஜினாமா செய்தார். சமீபத்தில் முதல்வரை சந்தித்த மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வி, நடிகர் விவேக்கின் பெயரை அவர் வசித்த தெருவுக்கு வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்று அந்த தெருவுக்கு சின்ன கலைவாணர் விவேக் சாலை என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா, நடிகர் விவேக்கின் குடும்பத்தார், நடிகர் விஜயின் தாய் ஷோபா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல இடைத்தரகர் சந்திரசேகர் சிறையில் இருக்கும் நிலையில் அவருக்கு அங்கு சிறப்பு வசதிகள் செய்து தரப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகருக்கு உதவியதாக பீகார் சிறை ASP பிரகாஷ் சந்தை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தது. காங்கிரஸ் MP ராகுல் காந்தி பார்ட்டி ஒன்றில் பங்கேற்றுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. நேபாள் தலைநகர் காட்மண்டுவில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பப் போன்ற அரங்கு ஒன்றில் மதுபானங்களுக்கு முன்பு ராகுல் நிற்கிறார். அந்த வீடியோவில் ராகுல் அருகே ஒரு சீன பெண் போன்ற ஒருவர் இருந்த நிலையில், அது நேபாளுக்கான சீன தூதர் அசப்பில் இருந்ததால் புது புது கேள்விகளை பாஜகவினர் எழுப்பி வருகின்றனர். இதற்கிடையே தனது நண்பரின் திருமணத்தில் பங்கேற்பதற்காகவே ராகுல் நேபாள் சென்றதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரந்தீப் சுர்ஜிவாலா விளக்கம் அளித்துள்ளார். தெற்கு அந்தமான் பகுதியில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மே 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. அதே நேரம் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளது.
ரம்ஜானை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். பழனியில் பெரிய பள்ளிவாசலில் இருந்து சண்முக நதி ஆற்றங்கரை வரை ஊர்வலமாக வந்த 2500 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பின்னர் தொழுகை செய்தனர். திருச்சியில் அண்ணா நகர் உழவர் சந்தையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஈத் பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டது. கொரோனாவால் 2 ரம்ஜான் அன்று வீடுகளிலேயே தொழுகை செய்த நிலையில் இன்று நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மதுரையில் தமுக்க மைதானம் உட்பட 24 இடங்களில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. கோவையில் 150 மேற்பட்ட இடங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதனையடுத்து கோவை மாநகரம் முழுவதும் 500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேச நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதற்கு சில தினங்களுக்கு முன்பு தருமபுரம் ஆதீனத்தில் ஆளுநர் நிகழ்ச்சி நடந்ததே காரணம் என்று மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியுள்ளார். இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனாதிபதியே விரும்பும் ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் என்றும், 500 நடந்து வரும் பாரம்பரிய நிகழ்ச்சிக்கு தடை விதித்தது வருத்தம் அளிக்கிறது என்றும் கூறினார். வெள்ளையர்கள் ஆட்சி மற்றும் கருணாநிதி, ஜெயலலிதா உள்ளிட்டோரின் ஆட்சி காலத்தில் கூட நடந்த இதற்கு ஏன் தடை விதிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய மதுரை ஆதீனம், தனது குருவான தருமபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேசத்தை உயிரை கொடுத்தாவது நானே தூக்கிச் சென்று நடத்துவேன் என்ற அவர், இந்நிகழ்ச்சியை நடத்த முதல்வரிடம் கோரிக்கை வைக்கிறேன், அரசு அனுமதிக்கவில்லை என்றால் சொக்க நாதிரிடமே செல்வேன் என்று ஆவேசமாக பேசினார். அதேபோல இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க கூடாது என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணிக்கு கோரிக்கை வைப்பதாகவும் ஆதீனம் தெரிவித்தார்.